ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடுத்தபடியாக இயக்க வீதிகள் பாடத்தில் இருக்கக்கூடிய அடுத்த சம்மை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சம்மில் பார்த்திங்கன்னா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிடுவோம் முதல்ல தெளிவாக வாசிப்போம் இரு பொருட்களுடைய நிறைகளின் விகிதம் மூணு இஸ்ட் நாலு அதிக நிறையுடைய பொருளின் மீது இசையொன்று செயல்பட்டு பன்னெண்டு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் மதிப்பில் அதை முடுக்குவித்தால் அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்குவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது இதில் ஒரு முக்கியமான விஷயம் அதே விசைங்கிற வார்த்தை அப்போனா இந்த முதல் பொருள் மீது செயல்படக்கூடிய விஷையை நான் எஃப் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் இரண்டாவது பொருள் மீது செயல்படக்கூடிய விசையை எஃப் டூன்னு வச்சுக்கிறேன் இந்த ரெண்டும் அளவில் சமம் அதுதான் எந்த வார்த்தை குறிப்பிட்டு காமிக்குதுன்னா அந்த அதே விசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு குறிப்பிட்டு காமிக்கிது சரியா அப்போ நிறைகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு முதல் பொருளினுடைய நிறையை எம் ஒன்று வச்சுக்கிறேன் அது மூணு கிலோகிராம் இரண்டாவது பொருளினுடைய நிறைய வந்து எம் டூன்னு வச்சுக்கிறேன் அது நாலு கிலோகிராம் அதில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அதிக நிறையுடைய பொருளின் மீது அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க அதிக நிறையுடனா அது நாலு கிலோகிராம் அதிக நிறை சரியா அப்போ அதன் மீது செயல்படக்கூடிய விசையை வந்து ஒரு விசை செயல்படுது செயல்பட்டு அதை எவ்வளவு இதில் முடுக்கு வைக்குது பன்னெண்டு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அப்போ இதை நான் ஏ டூன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டாவது பொருள் நாலு கிலோகிராம்கிறது ரெண்டாவது பொருள் டுவெல் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா எஃப் ஒன்னுக்கு பதிலாக என்ன ஃபார்மில் எழுதுனான்னா எம் ஒன் ஏ ஒன் எஃப்பில் என்ன எழுதலாம்னா எம் டூ ஏ டூ அப்படின்னு ஃபார்முலாக எழுதலாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏ ஒன் அப்போ ஏ ஒன் ஈக்வல் டு எம் டூ ஏ டூ பை எம் ஒன் எம் டூ எழுதுங்க என்ன கொடுத்துருக்காங்க நாலு ஏ டூ என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டு அழகையும் கூட சேர்த்தே சப்ஷூட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது நாலு கிலோகிராம் இன்ட்டு ஏ டுவோப்பா டுவெல் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ டிவைடட் பை மூணு கிலோகிராம் அப்போ கிலோகிராம் கிலோகிராம் என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் இந்த மூணும் இந்த பன்னெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் எத்தனை தடவை போகும் நாலு தடவை போகும் அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் என்ன வரும்பா சிக்ஸ்டீன் அதிலே யூனிட் இருக்குது మీటర్ సెకండ్ పవర్ మైనస్ టూ థ్యాంక్